ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸில் ஒரு டிசாஸ்டர் அட்வென்ச்சர் படமாக வெளியான மூன்ஃபால் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஹாலிபெரி, பேட்ரிக் வில்சன், ஜான் பிராட்லி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை 2012 படத்தை டைரக்ட் பண்ண ரொனால்டு எமெரிச் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு மர்மமான சக்தியால் நிலவு அதனுடைய ஆர்பிட்டல் பாத் அதாவது சுற்றுப்பாதையிலிருந்து மாறி பூமியில் மோதி அழிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இந்த பேரழிவை தடுக்க வழக்கத்துக்கு மாறான ஒரு குரூ விண்வெளிக்கு போகிறாங்க. இவங்க அந்த மர்மமான சக்தி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை அழிக்க முடிஞ்சதா அப்படிங்கறதும் உலகத்தை இந்த பேரழிவிலிருந்து காப்பாத்த முடிஞ்சதா அப்படிங்கறதும் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ், படத்துடைய VFX அண்ட் SFX வொர்க் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பெரிய பலம் அப்படினே சொல்லலாம். VFX வொர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் நாச்சா இருந்துச்சு. சைஃபை ஆடியன்ஸ்க்கு இந்த படத்துல வர காட்சிகள் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ உலகம் அழிகிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து படமாக்கி இருக்காங்க அப்படினே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா நிலவுல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது பாக்கிறதுக்கு. அதே மாதிரி பூமி அழியும் போது ஒரு கார்ச்சர் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க, அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வர எமோஷனல் போர்ஷன் எல்லாமே சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல நினைச்ச அத்தனை பேருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது பாத்திரலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப டிராகிங்கா இருக்கும். முதல் 40 நிமிஷமே பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு விஷயமே நடக்காம ஒரு லேக் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் படம் முழுக்கவே இருக்கும். இந்த 40 நிமிஷத்துல பெருசா கேரக்டர் டெவலப்மெண்ட் எதுவுமே நடக்கல அப்படிங்கறது தான் உண்மை. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அதிகமாவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தையே வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி விண்வெளிக்கு போறதுக்கான பெர்மிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நபரா இருந்து எல்லா முடிவும் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்புற மாதிரியே இருக்காது. இந்த மாதிரியான காட்சிகள் படம் முழுக்கவே இருக்கிறதுனால இந்த மொத்த படத்துடைய கான்செப்டே பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கும். சோ இந்த ஃபீலோட நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, சைஃபை என்விரான்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருந்தாலுமே பெருசா இந்த படம் வந்து நம்மளுக்கு கரண்ட் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை. 2012 இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரியான படங்கள்ல இருக்கிற சில காட்சிகள் இந்த படத்துல ரிப்பீட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ரெண்டு படங்களையும் பாத்தீங்கன்னா இதே டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. சோ பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகள் நிறைய இந்த படத்துல இருந்தது அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் எடுத்துட்டீங்கன்னா நிலவுல அவங்க செகண்ட் ஹாஃப்ல பண்ற எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரேசியா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த டிராமாட்டிக் போர்ஷனும் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிராக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு அத்தன்டிக்கான டிசாஸ்டர் அட்வென்ச்சர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு வரவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஏமாற்றத்தை தரும். மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டிசாஸ்டர் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. இந்த படம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லுமே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் எதுவுமே இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மூன்ஃபால் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.75/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.